வணக்கம் ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராசி பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 25/6/2020 ராசி பலன்கள். ஜூன் மாதம் வியாழன்கிழமை, சார்வரி ஆணி மாதம் 11ஆம் தேதி. இன்று உலக வெண்புள்ளி தினங்க, விபி சிங் பிறந்த தினங்க. இன்றைய நல்ல நேரம் காலை 10:11, மாலை 12:01. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை இல்லைங்க, மாலை 6:07. ராகு காலம் 1:03 PM, குளிகை 9:10 AM, யமகண்டம் 6:07 AM, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 5:55, கரணம் 3:40. திதி இன்று காலை 9:09 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:04 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று பிற்பகல் 1:04 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தத்துவம்: அஞ்சாமை நெஞ்சில் வேண்டும், துஞ்சாமை கண்ணில் வேண்டும். இன்றைய ராசி பலன்கள்: மேஷம், உங்களுக்கு அதிக சக்தி இருக்குங்க. வாழ்க்கையில் பணத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வதில்லைங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பணத்தோட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் உங்களோட போதுமான பணம் இருக்காதுங்க. உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க. காதல் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எதையுமே கோரிக்கையாக வைக்கலாங்க. ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாதுங்க. இது காரணமாக உங்கள் காதலி உங்ககிட்ட கோபப்படலாம். சக பெண் அலுவலர்கள் அதிக ஆதரவாக இருந்து நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்கிறதுல உதவியாக இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் வீட்டோட சிறிய உறுப்பினர்களோட ஒரு பூங்கா அல்லது வணிக வளாகத்திற்கு செல்லலாங்க. இன்னைக்கு திருமண பந்தத்தில் அருமையை பல விதத்திலும் உணர்வீங்க. அதிர்ஷ்ட எண் 2. ரிஷபம், உங்கள் துணைவரின் விசுவாசமான இதயமும் தைரியமான எண்ணமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. நீங்கள் சேமித்த பணம் இன்னைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதோட செலவு செய்வதனால நீங்கள் வருத்தப்படுவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்கிட்ட இருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வருங்க. காதலில் மூர்க்கத்தனமாக இருந்ததற்கு மன்னிப்பு கேளுங்க. காதல் கனை உங்கள் மீது இன்னைக்கு பாய தயாராக இருக்குதுங்க. அந்த அற்புதத்தை உணருங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து முக்கியமான அழைப்பு வரும். உங்கள் துணைவர் அல்லது துணைவி நீங்கள் அவரிடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைத்ததை கோபமடையலாங்க. அதிர்ஷ்ட எண் 1. மிதுனம், மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஆக்கிரமிக்க இடம் தராதிங்க. அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இருக்க முயற்சி செய்யுங்க. அது மன உறுதியை மேம்படுத்துங்க. நீங்கள் யாரோடையும் ஆலோசிக்காமல் இன்னைக்கு பணத்தை முதலீடு செய்யலாங்க. உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பெருக்குங்க. பயணம் ரொமான்டிக் தொடர்பை வளர்க்குங்க. திருப்திகரமான ரிசல்ட்டை பெற அருமையான திட்டமிடுங்க. அலுவலக பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கும் போது மனதில் டென்ஷனும் இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களை நெருங்க முயற்சிப்பாங்க. ஆனால் உங்கள் மனதை அமைதியாக வச்சிருக்க நீங்கள் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீங்க. உண்மையான காதலை நீங்கள் இன்னைக்கு உணர்வீங்க. அதிர்ஷ்ட எண் 8. கடகம், உள்ளூரம் குறைவால் ஆரோக்கியம் கெடுங்க. சில கிரியேட்டிவ் வேலைகளில் ஈடுபாடு காட்டி நோயை எதிர்க்க தயார்படுத்தி கொள்வது நல்லதுங்க. உங்களை ஈர்க்கக்கூடிய முதலீட்டு திட்டம் பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள ஆழமாக விசாரிங்க. எந்த வாக்குறுதியும் தர்றதுக்கு முன்னாடி உங்கள் நிபுணர்களை கலந்து பேசுங்க. உங்களை காயப்படுத்த சிலர் விரும்பலாம்.
உங்களுக்கு எதிரா வலுவா செயல்படுவாங்க. நீங்க இது போன்ற மோதல் செயல்களை தவிர்த்து விட வேண்டுங்க. பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள நீங்க விரும்பினீங்கனா கண்ணியமா அதை செய்யணுங்க. இன்னைக்கு உங்க காதல் மலர்ந்து நீங்க என்ன நல்லது செய்யறீங்க அப்படிங்கறத காட்டுங்க. பெற்றோரை சாதாரணமா கருதி விடாதீங்க. நேரத்தை நல்லா பயன்படுத்த நீங்க இன்னைக்கு பூங்காவல சுற்ற திட்டமிடலாங்க. ஆனா நீங்க அறியப்படாத ஒரு நபரும் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இது உங்க மனநிலையை கெடுத்து விடுங்க. இன்னைக்கு உங்க துணை உங்க புகழ்ந்து தள்ளுவாரு. மீண்டும் உங்க கூட காதல் வசப்படுவாரு. அதிர்ஷ்ட எண் 3. சிம்மம். மன ஆரோக்கியத்தை பராமரித்துடுங்க. அதுதாங்க ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை. மனந்தாங்க வாழ்க்கையோட நுழைவாயில். ஏன்னா நல்லது கெட்டது எதுவுமே மனதின் மூலமே வருதுங்க. வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கவும் முதல் கட்ட தேவையை ஒளியை வழங்கவும் மனந்தாங்க உதவுது. நீங்கள் அதிக செலவு செய்கிறத தடுக்கும் போது தான் உங்கள் பணம் உங்கள் வேலைக்கு வருங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை நல்லாவே புரிந்து கொள்ள முடியுங்க. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட மகிழ்ச்சியை காண நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண முயற்சிக்க வேண்டுங்க. உங்கள் அன்புக்குரியவங்க ரொம்ப பிகு பண்ணுவதுனால இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் சற்று பின்னடைவாகத்தாங்க இருக்கும். புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பற்றி பார்ட்னர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நேரத்தின் பலவீனத்தை உணர்ந்து இன்னைக்கு நீங்கள் எல்லார்கிட்டமும் தூரத்தை வச்சிருக்கிறது மூலமாக தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீங்க. அவ்வாறு செய்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் துணையை இன்னைக்கு ஒரு ரொமான்டிக் டேட்டுக்கு சென்றால் உங்கள் உறவு வலுப்படும். அதிர்ஷ்ட எண் 1. கன்னி. சில பின்னடைவுகள் ஏற்படலாங்க. மடம் உடைந்து விட வேணாங்க. ஆனால் எதிர்பார்க்கும் முடிவு கிடைக்கிறதுக்கு கடினமாக உழையுங்க. இந்த பின்னடைவு படிக்கற்களாக அமையட்டுங்க. உறவினர்களும் நெருக்கடி நேரத்தில் உதவி செய்வாங்க. தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்வதுனா இன்னைக்கு அவங்க அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களோட நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்குங்க. உங்கள் அன்புக்குரியவர்கிட்ட உங்கள் காதலை பகிர்ந்ததுனால இன்னைக்கு உங்கள் அவர் உங்கள் தேவதையாக மாறுவார். புதிய வாடிக்கையாளர்களோட பேச்சு நடத்த இது அற்புதமான நாளுங்க. நேரத்தை நல்லா பயன்படுத்த நீங்கள் இன்னைக்கு பூங்காவில் சுற்றி திட்டமிடலாங்க. ஆனால் நீங்கள் அறியப்படாத ஒரு நபரோட வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும். சிறிய விஷயங்களுக்காக நீங்கள் துணைவரும் சண்டையிட்டு கொள்வீங்க. ஆனால் இது நீண்ட கால அடிப்படையில் திருமண வாழ்வை பாதிக்குங்க. மற்றவங்கள் சொல்வதை நம்பாது இருக்க கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட எண் 8. துலாம். வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும்போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க. செலவுகளையும் கட்டுப்படுத்துங்க. இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்க. குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் அதிகம் தேவையாகவும் இருக்குங்க. தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும். எந்த புதிய திட்ட எடுப்புகளையும் முன்பு இரண்டு முறை யோசிங்க. இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு இலவச நேரத்தில் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதற்கான திட்டத்தை உருவாக்குவாங்க. ஆனால் அவங்களோட திட்டம் முடிக்கப்படாது. இன்னைக்கு முழுவதுமே உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலோடு இருப்பாங்க. அதிர்ஷ்ட எண் 2. விருச்சிகம். காஃபி பழக்கத்தை விட்டொழிங்க. குறிப்பாக இதய நோயாளிகள் நிதி நிலைமையை நிச்சயமாக மேம்படுங்க. குடும்பத்தினர் சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்குவாங்க. மூன்றாம் நபரின் தலையீட்டுனால உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையில் உரசல் ஏற்படுங்க. இன்னைக்கு உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை மீண்டும் சொல்வது உங்களுக்கு
சரியானதல்லங்க. இதை செய்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிப்பீங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. திருமண வாழ்க்கையில் சில பின் விளைவுகள் இருக்கக்கூடுங்க, அதை இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. அதிர்ஷ்ட எண் 4. தனுசு, இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை நல்லா பராமரிப்பீங்க, அது உங்களுக்கு வெற்றியை தருங்க. ஆனால் உங்கள் பலத்தை பாதிக்கும் எதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்கியவங்க எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்குங்க. இது பொருளாதார நிலையை கொஞ்சம் பலவீனப்படுத்துங்க. மாலையில் நண்பர்களோட இருப்பது நல்ல மகிழ்ச்சியை தருங்க. விடுமுறை திட்டமிடலுக்கும் நல்லதுங்க. உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார். நிறைவேற்றுவதற்கு கஷ்டமான வாக்குறுதியை அளிக்காதீங்க. தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பண பயன் கிடைக்குங்க. உங்கள் நகைச்சுவை உணர்வு தாங்க மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு உங்கள் துணை உங்களை ஒரு தேவதையை போல நடத்துவார். அதிர்ஷ்ட எண் 1. மகரம், நீங்கள் யோகா தியானத்தோட நாள் தொடங்கலாங்க. இதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்குங்க. மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்குங்க. முந்தைய முதலீட்டில் இருந்து வருமானம் அதிகரிக்குங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலையில் நண்பர்களோட இருக்கிறது மிகுந்த ஆனந்தமாகவும் பொழுதுபோக்காகவும் இருக்குங்க. உங்கள் அந்தரங்க உணர்வுகள் ரகசியங்களை அன்புக்குரியவர்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரம் அல்லங்க. பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல நாள், ஏன்னா எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டுங்க. உங்களோட விருப்பமுள்ளவர் வீட்டில் யாராவது உங்களுக்காக காத்திருப்பாங்க, அதை நினைவில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் உங்களை கைமீறி செல்லுங்க. அதிர்ஷ்ட எண் 1. கும்பம், நீங்கள் நீண்ட பயணத்துக்கு திட்டமிடுவதனால ஆரோக்கியமும் சக்தியை செலவிடாத குணமும் அதிக பயன் தருங்க. பிஸியான பணி அட்டவணையில் நீங்கள் களைப்பை எளிதில் சமாளிச்சிடுவீங்க. இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க, ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்யாது இருங்க. உங்கள் குழந்தைக்கு பரிசளிக்கும் விழாவுக்காக அழைப்புதல் மகிழ்ச்சியாக இருக்குங்க. குழந்தை உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்கிறதுனால உங்களோட கனவு நனவாவதை நீங்கள் காணலாங்க. காதல் விவகாரங்களில் நிர்பந்தம் செய்வதை தவிர்த்துடுங்க. இன்னைக்கு வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. இந்த ராசிக்காரர் மாணவ மாணவிகள் இன்னைக்கு அவங்களோட விலை மதிப்பற்ற நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவாங்க. நீங்கள் மொபைல் அல்லது டிவி அளவுக்கு மீறி பயன்படுத்துவீங்க. அதிக இடையில் செலவுகளும் வரும். அதே மாதிரி இதனால் இருவருக்கும் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட எண் 7. மீனம், உடல்நலம் மிக சரியாக இருக்குங்க. இன்னைக்கு உங்கள் பெற்றோர்களோட ஒருவர் உங்களை பணம் சேமிக்க கடைப்பிடிக்க அறிவுறுத்துவாங்க. நீங்கள் அவங்களோட அறிவுறுத்தலை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க, இல்லைன்னா வருகிற காலத்தில் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பாங்க, ஆனால் அதிகம் தேவையாக இருக்குங்க. உங்கள் அன்புக்குரியவங்க பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வருவாங்க. சிறிய தடைகளோட இந்த நாள் பெரிய சாதனைகளாக அமையுங்க. தாங்கள் விரும்பியது கிடைக்காததுனால மனம் இறுதியாக வருத்தத்தை ஏற்படுத்துங்க. இறுக்கமாகவும் இருக்குங்க. சகாக்களை கவனிங்க. ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுதல் தருவார். இன்னைக்கு உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேல் காதல் வசப்படுவாங்க. அதிர்ஷ்ட எண் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனுக்குடனே உங்களை தேடி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.